World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது மேடையை அலங்கரிக்க வருக வருகவென அழைக்கிறோம். அதற்கு முன்னாடி சாரை பத்தி சின்ன இன்ட்ரடக்ஷன் பாத்திரலாம். தாந்திரீகம் அப்படின்னாலே குரு நாகராஜ் சார் அப்படிங்கிறவர் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்களும் தாந்திரிகம் படித்தோம். எங்களுடைய குருநாதர் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் பார்த்த குருநாதர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களாக எங்களை வந்து ஒரு சிலை செதுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாங்க. வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சார்கிட்ட கற்றுக்கிட்டோம். ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய மனிதர் எங்களில் ஒருத்தராக ரொம்ப ஹாப்பியாக அவரை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு எங்களை ஹாப்பியாக வச்சுருக்கக்கூடிய குருநாதர் அப்படின்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சார் அப்போ நாங்கள் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சேலம் போய் தான் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் தாந்திரிகமே படித்தோம். ஆனால் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிச்சு. பொருளாதார ரீதியாகவும் சரி எங்களுடைய அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டுட்டு போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்ம சாரை பிடிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் அதிகமாக வெளிநாட்டில் தான் இருக்காங்க. மலேசியா, கனடா, அமெரிக்கா இந்த மாதிரி சார் போகாத நாடே கிடையாதுன்ற மாதிரி அதிகமாக வெளியில் தான் இருக்காங்க. உண்மையிலேயே சார் மாதிரி நாங்களும் போகணுங்கிறதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ரெண்டாவது நம்மளுடைய மேடையில் சார் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தாந்திரிக சக்கரவர்த்தி சார் குருநாகராஜ் ஐயா அவர்கள் செல்வ வளம் பெருக தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நாங்களே தாந்திரிகத்தை பற்றி பேசுறது எந்த அளவு அப்படின்னா எங்களுடைய குருநாதர் பேசுனா எந்த அளவு அப்படிங்கிறத பாருங்க. இந்த தலைப்பில் பேச வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம், வாழ்வளமுடன். குருவாழ்க, குருவை துணை. இப்போ என்னை பற்றி அவங்க சொன்னாங்க, ஆனால் அவங்க குருநாதர் அப்படின்னு நான் அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டேன். அவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச பழகுவேன். ஓகே, நான் இப்போ எனக்கு பேச வந்துருக்க தலைப்பு இது வந்து தாந்திரிய பரிகாரம் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. நான் எங்கே போனாலும் இதையே பேச சொல்கிறாங்க. எதையாவது சொல்லணும், ஜோதிட செய்தி சொல்லலாம் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ முதல்ல நான் ஒரு ஜோதிட செய்தி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் தாந்திரிய பரிகாரம் சொல்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இப்போ எல்லாருக்குமே இந்து லக்னம் பற்றி தெரியும், அப்படித்தானே? தெரியுமான்னு தெரில. இங்கே எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம், உங்களுக்குலாம் இந்து லக்னம் தெரியுங்களா? இந்து லக்னம் பற்றி தெரியுமா? சரி, இந்து லக்னம்னு ஒன்று இருக்குங்க. அது பொதுவாக நம்ம புத்தகத்துலேயும் ட்ரெடிஷ்னல் புக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்து லக்னம் பற்றி பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதில் சின்ன மாற்றம் இருக்குது. அது அந்த என்ன சொல்கிறோம், அந்த டெக்னிக், சின்ன டெக்னிக் ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நம்ம ஆட்கள் எப்பயுமே சப்ரஸ் பண்ணிடுவாங்க. இந்து லக்னம் அப்படின்னா, இந்து அப்படின்னா சந்திரன், சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஒரு லக்னம். இது ஜெய்மினி மெத்தடில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பராசர முறையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் ஒரு விஷயம். அது ஜெய்மினி மெத்தடில் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்து லக்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு லக்னம் தேவை, ராசி தேவை. லக்னமும் ராசியும் தேவை, ஒன்று. அடுத்து இந்த இரண்டுக்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் தேவை. இதோட அடிஷ்னலாக கலா, அதை கலை இல்லாட்டி கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கதிர் இருக்குது, இந்த கதிர் தேவை. இந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு இந்து லக்னத்தை எப்படி அமைக்கிறது அப்படின்னா, இப்போ லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடத்தை எடுத்துக்கணும். அந்த ஒன்பதாம் இடத்துக்கு உரிய கதிர் எண்ணெய் எடுத்து எழுதி வச்சுக்கணும். ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்தை எடுக்கணும். அந்த ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய கதிர் எண் ரெண்டையும் கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டு பன்னெண்டாலும் வகுக்கணும். மீதி வரக்கூடிய எண் இருக்கு இல்லைங்களா, அதை சந்திரன்லேருந்து எண்ணி போட்டிங்கன்னா வரக்கூடிய இடம் இந்து லக்னம். இது உங்களோட செல்வச் செழிப்பை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தில் அமர்ந்த கிரகம், அந்த இடத்த பார்த்த கிரகங்கள், இதெல்லாம் வச்சு உங்களோட செல்வச் செழிப்பை சொல்லலாம். இதில் ஒரு சூட்சுமம் சொன்னோம் இல்லைங்களா, இதில் ஒரு சூட்சுமம் இருக்கு இல்லையா. அந்த சூட்சுமம் என்னன்னு யாருக்காவது தெரியணும் இல்லையா. அது என்ன அப்படின்னா, லக்னத்திலிருந்தோ ராசியிலிருந்தோ நேரடியாக கடிகார திசையில் எண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கடிகார திசைனா உங்களுக்கு தெரியும், அதாவது ஃபார்வர்ட் கிளாக் வைஸில் எண்ணுறோம். இப்போ லக்னம் ஒருவேளை மேச லக்னமாக இருந்தால் ஒன்பதாம் இடம் நமக்கு என்னென்னு தெரியும், தனுசு வீடுன்னு தெரியும். இப்போ ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லுங்கள் மகரம்.
இது சரியா? ஆமாம், இது சரியா அப்படின்னா, இப்போ இங்கே தான் ஒரு ரூல் இருக்கு. அதாவது ஆண்ராசி லக்னமாக அமைந்தால் வலதுபுறமாகவும், பெண் ராசி லக்னமாக அமைந்தால் இடப்புறமாகவும் எண்ணணும். இப்போ இப்போ ரிஷபத்துக்கு எத்தனை இடங்க வருங்க? கன்னி வீடு 9வது இடமா வந்துடும் ஆண்டி கிளாக் வைஸில். அட் த சேம் ரூல் சந்திரனுக்கும், அது ஒற்றைப்படை ராசியாக இருந்தால் கிளாக் வைஸ்லையும், இரட்டைப்படை ராசியாக வந்தால் ஆண்டி கிளாக் வைஸ்லையும் போடணும். சரி, இப்போ நம்ம கூட்டிட்டோம் கதிர் எண்களை, திரும்ப 12 வகுத்துட்டோம், மீதி எண் வருது இல்லையா? இப்போ இந்த மீதி எண்ணை வச்சுக்கிட்டு இந்து லக்னம் போடணும்ல. அப்போ இந்து லக்னத்தை எப்படி போடுறது? சந்திரன்லேருந்து எண்ணி போடணும். ஒற்றைப்படை ராசியாக இருந்தால் கிளாக் வைஸாகவும், அதுவே இரட்டைப்படை ராசியாக இருந்தால் ஆண்டி கிளாக் வைஸாகவும் போடணும். நீங்கள் எது அதாவது 9வது இடம் நினைக்கிறோ அது 5வது இடமாக மாறிக்கிடும், 5வது இடம் 9வது இடமாக மாறிக்கிடும். இப்போ இது யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்து லக்னம் சொல்லும் போது? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒன்று சரி, அப்புறம் டைம் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த டைம் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது எப்போ நடக்கும்? இந்த செல்வம் செல்வம் வருது போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன நினச்சிக்கோ, நம்ம என்ன பண்ணுவோம்னா, விம்சோத்ரி தசையை அப்ளை பண்ணுவோம். விம்சோத்ரி தசாபுத்தியை தான் அப்ளை பண்ணுறோம். நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஜெய்மினி மெத்தடில் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஜெய்மினி மெத்தடில் சொல்லி கொடுத்தா, ஜெய்மினியில் பல தசாபுத்தி இருக்குது. பராசரத்தில் பராசரில் அது ஒன்று தான் சொல்கிறார், விம்சோத்ரி தசை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அங்கே காலச்சக்கர தசைன்னு ஒன்று இருக்குது, அந்த காலச்சக்கர தசையை தான் எடுக்கணும். அது ராசி தசை. அண்ட் தென் அதில் கிரக பார்வைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ராசி பார்வையை தான் எடுக்கணும். ஜெய்மினியில் ராசி பார்வை இருக்குது, சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு சொல்லி அந்த ராசி பார்வை இருக்குது. அந்த ராசி பார்வை தான் அங்கே எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இந்து லக்னம் பற்றிய ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கு கல எண்கள் சொல்லக்கூடிய இது இருக்குது, அந்த கல எண்கள் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது கதிர்கள் சொல்லக்கூடியது, அந்த கதிரை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. மேஷராசிக்கு வந்து, அதாவது செவ்வாய்க்கு வந்து கதிர் அப்படின்னு சொல்லும்போது 6, மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும், சுக்கிரனுக்கு 12, ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் 8, புதனுக்கு, சந்திரனுக்கு 16, சூரியனுக்கு 30, சனிக்கு 1, குருவுக்கு 10. இந்த கதிரன்கள் முக்கியம். இந்த கதிரன்களை கூட்டி தான் 12 வகுக்கணும், அதாவது 12 கழிக்கணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்ற சொன்ன நான் சொன்ன அந்த காலச்சக்கர தசை இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, காலச்சக்கர தசையெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துலேயோ இல்லாட்டி 1 மணி நேரத்துலேயோ சொல்லி புரிய வைக்க இயலா. நீங்கள் என்ன பண்ணணும், ஜெய்மினி புத்தகம் வாங்கி படிங்க. அப்படி இல்லாட்டி டாக்டர் கேஎன் ராவ்னு சொல்லி ஒருத்தர் எழுதின புத்தகம் இருக்குது ஆங்கிலத்தில், அதை எடுத்து வாங்கி படிங்க. சாகர் பப்ளிகேஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்கி படிங்க, நல்லாவே இருக்கும். இதுதான் இந்து லக்னம் பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. மகிழ்ச்சி. இப்போ நம்ம தாந்திரிய பரிகாரங்களுக்கு வருவோம். தாந்திரிக பரிகாரம்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இந்த யந்திரம் மந்திரம் தந்திரம் இதை பற்றியே தான் பேசுவாங்கன்னு. அப்படிலாம் இல்லை, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ஒரு தாந்திரிக பரிகாரம். நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, சாப்பிட்றது அங்கே தாந்திரிக பரிகாரம் ஆரம்பிக்குது. எத்தனை பேருக்கு அந்த சாப்பிட்ற விஷயத்தில், நம்ம இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் பார்த்தீங்களா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சிஸ்டம் வந்திருக்கு, பஃபே சிஸ்டம், புஃபே அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. அப்படி தானே நம்ம போகிறோம், நமக்கு வேண்டிய சாப்பாடு எடுக்கிறோம், வேண்டாத சாப்பாடை ஒதுக்கிடுறோம், நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத. இது பெஸ்ட்டு. ஆனால் சாப்பிட்ற மெத்தட் இருக்கு இல்லையா, நம்ம போய் உட்காந்து சாப்பிடணும், நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடாது. நின்றுக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா உங்கள் செல்வ வளம் விரைவில் அழியும். நின்றுக்கிட்டு சாப்பிட்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளம் விரைவில் அழியும். உட்காந்து சாப்பிடணும், இது ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், நீங்கள் சாப்பிடக்கூடிய தட்டு இருக்கு, அந்த சாப்பிடக்கூடிய தட்டு இல்லாட்டி இலைன்னு சொல்லக்கூடிய அந்த சாப்பாட்டு இது இருக்கு இல்லையா, அந்த ஏனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்த விட தாழ்ந்துருக்கக்கூடாது. வழங்குதா பார்த்தீங்களா? நான் ஒருவேளை நான் இந்த டேபிளில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு நான் இந்த டேபிளில் இந்த டேபிளில் உட்காந்து சின்ன ஸ்டூலில் சாப்பிடக்கூடாது. இல்லாட்டி இது பெரிய ஸ்டூலு, அந்த டேபிள் சிறு கீழே இருக்குது அப்படின்னா அதில் நான் உட்காந்து சாப்பிடக்கூடாது. இதில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. நாம் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெட்டக்ஸ், அந்த நம்ம உட்காந்துருக்க இடம் சாப்பாடு தட்டு அதுக்கு மேலே தான் இருக்கணும்.
அந்த ஏனோ அந்த இலை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். அப்படின்னா நம்ம தட்டையும் கீழே வச்சுக்கலாம், சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்போ தட்டுக்கு முன்னாடி அந்த காலத்தில் பாருங்கள், வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு போடும்போது பாருங்கள், ஒரு முன்னுக்கு ஒரு பலகை போட்டு தான் அதில் தான் இலை போடுவாங்க. நம்ம உட்கார்றதுக்கு ஒரு சின்ன பாய் போடுவாங்க, வெறுந்தரையில் உட்காந்து சாப்பிட போட மாட்டாங்க. ஒரு பாய் போட்டு முன்னக்க ஒரு இது வச்சு தான் சாப்பிடணும். இதை நம்ம எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? இல்லை, செருப்பு போட்டு சாப்பிட்றோம். செருப்பு போட்டு சாப்பிடக்கூடவே கூடாது. ஆனால் இன்றைக்கி நிலமை என்னாச்சு, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இடத்துல அவன் சாப்பிட்ற முதலாளி பெருசாக பெருசாக ஹோட்டல் கட்டிக்கிட்டே போகிறான். நம்ம நிலமை அப்படியே தான் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஹோட்டல் பூரா பார்த்துருக்கீங்க, எந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹோட்டலும் பாருங்கள், நாளுக்கு நாள் அவன் பிரான்ச்சஸ் பெருகிக்கிட்டே போகும், ஊரில் பெருகிக்கிட்டே போகும், அடுத்து டிஸ்ட்ரிக் வைஸாக போகும், அப்புறம் ஸ்டேட் வைஸாக போகும், அப்புறம் வெளிநாட்டிலையும் பிரான்ச் வச்சிருவோம். எல்லா கோயிலுக்கு முன்னாடி இருக்க ஒரு முதலாளியே பாருங்கள். ஏன்னா நம்ம வாங்கிட்டு வர வரத்தப்புறம் அங்கே தான் விட்டுட்டு வர்றோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நம்ம மூட்டை கட்டி கொண்டுட்டு போவோம், புளியாதரை கட்டி கொண்டுட்டு போவோம். வரும்போது ஏதாவது மரத்தடியில் உட்காந்து அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். ரொம்ப தூரம் பயணமாக இருந்தால் மேக்ஸிமம் கோயிலுக்கு போயிட்டா வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க, இல்லை நான் கோயிலுக்கு போயிருக்கேன் அப்புறம் வந்து வர்றேன்ட்டு வருவோம். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, மாறிப்போச்சு. ஏன்னா உலகம் உள்ளங்கைக்குள்ள வந்ததுனால, கர்லோ துனியா முக்தி மெயின், அந்த உலகம் உள்ளங்கைக்குள்ளே வந்ததுனால தான் எல்லாமே மாறிப்போச்சு. ஸோ அதை இந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் நின்றுக்கிட்டே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட செல்வம் இருக்கும், உங்களால் சாப்பிட முடியாது. இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம், பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் போய் பாருங்கள், அவங்க வீட்டில் எல்லாம் சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் விதவிதமாக படைச்சிருப்பாங்க. வரக்கூடிய விருந்தால் சாப்பிட்டு போவான், இல்லை வரக்கூடிய வேறு யாராவது சாப்பிட்டு போவான். பட் அவனுக்கு ஒரு கூலோ கஞ்சியோ கொஞ்சமாக, அவனுக்கு கேட்டால் சுகர் இருக்குமா ப்ரெஷர் இருக்குமா அது இருக்குமா இது இருக்குமா, எதுவுமே சாப்பிட முடியாது. இல்லைன்னா அவனோட டேபிளுக்கு வரும்போது ஒருத்தர் ஃபோட்டோ அடிப்பான், அவசரமாக வந்து நிற்கிறான் அப்படின்னா சாப்பிடவே முடியாது. இதெல்லாம் என்ன காரணம் நினச்சா, நீங்கள் நம்ம நினச்சிக்கிட்டுக்கோ, இது நம்ம வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்னொன்றும் நிஜத்துக்கு விஷயம் நடந்த விஷயம் இதுதான். நம்ம போகிறோம், நின்றுக்கிட்டே திங்கிறோம், நின்றுக்கிட்டே வந்துடுறோம், அதுக்கு மரியாதை கொடுக்கல கிடையாது, செருப்பு போட்டுக்கிட்டு சாப்பிட்றோம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. இது ஃபஸ்ட். அடுத்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, நம்ம ஏ குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், வருஷத்துக்கு ஒரு முறையாக போகிறோம். அதெல்லாம் என்னதுக்கு காரணம் அப்படின்னா, நம்மளோட மூதாதையர்களோட ஆன்மா அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, அதான் குலதெய்வம். அவங்களுக்கு படையல் போட்டு நம்ம, அதாவது நம்ம சாப்பிட்றதா அவங்க சாப்பிட்றாங்க, குலதெய்வங்கிறது நம்ம சாப்பிட்றதா அவங்க சாப்பிட்றாங்க. அது நம்ம படிப்பு தாந்திரிக பரியாமல் படிக்க வரவங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம். அது என்னென்னா, நம்ம பேசுகிற மொழி தான் நம்ம சாமி பேசுவோம், நம்ம சாப்பிட்ற சாப்பிட நம்ம சாமி சாப்பிடும். அதனால தான் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கு படைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சில கோயிலில் பாருங்கள் மது மாமிசம் எல்லாம் படைப்பாங்க, பஞ்ச மகாரம்னு சொல்லுவோம் அதை. அந்த மகாரங்களில் அந்த மாமிசத்தையும் சேர்த்து படைப்பான். மீன், அதாவது அந்த இது மீனெல்லாம் அந்த சாமிக்கு படையல் பண்ணுவாங்க. என்னென்னா சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் எடுத்து இவங்க எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மூதாரியோட ஆன்மா அப்போ தான் திருப்தி சாந்தி அடையும், நமக்கு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. குலதெய்வத்தை சரியாக வணங்காதவனுக்கு தான், இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இது குழந்தை இல்லாத பற்றி பேசிக்கிட்டு அவருக்கு பரிகாரில் சொன்னீங்க, நம்ம குமார் அற்புதமாக சொன்னார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டில் அவங்களுக்கு அந்த படையல் போட்டு, மனசார படையல் போட்டு அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த பயலுக்கு நம்ம பையன் நம்ம சந்ததி இவனுக்கு குழந்தை இல்லை, அடுத்த வருஷம் வரும்போது குழந்தையோட வந்துடுவான்டா அப்படின்னு. குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா யானை முகாமை பார்த்துட்டு வாங்க, உண்மையில் அது சிறப்பு, நான் சிறந்த பரிகாரம். யாருக்கெல்லாம் அந்த குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்கோ அவங்களாம் அங்கே தான் போகணும். ஏன்னா அங்கே ஒரு சில 100 யானைகள் இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யானையை பார்க்குறதில் பிரச்சனை, அதில் ஒரு யானை உங்களை பார்க்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யானையை பார்க்குற பிரச்சனை கிடையாது, அதில் ஒரு யானை உங்களை பார்க்கும், அங்கே தான் உங்கள் தோஷம் விளக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சுச்சும்பம், உங்களை ஒரு யானை பார்க்கும், நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அது பார்க்கலன்னு, அது பார்த்துருக்கோம். அந்த யானை பார்த்து உங்கள் எல்லா வேலையும் சரியாக முடிஞ்சிடும். ஸோ அது மாதிரி தான் இப்போ உங்களோட மூதாதையர்களோட ஆன்ம சாந்தி அடைஞ்சிச்சா உங்களுக்கும் எல்லாமே திருப்தி. குமுதா ஹாப்பி, நான் ஹாப்பி. ஸோ அது மாதிரி தான் இங்கே நம்மளோட குழந்தைங்க ஹாப்பி ஆயிடுச்சா நம்மளும் ஹாப்பி ஆகிடுவோம். ஸோ அதை மனசு மறந்துடக்கூடாது. அப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம், வீட்டுக்குள்ளே வரும்போது வலது கால் வச்சு வீட்டுக்குள்ளே வரணும், வீட்டு விட்டு வெளியே கிளம்பும்போது இடது கால் வச்சு போங்க. எங்கே போய் சேர்றீங்களோ உங்களோட காரியம் நிறைவேறணுமோ அந்த இடத்துல வலது கால் வச்சு போங்க, உங்களோட காரியம் ஜெயம். எது எத்தனை பேருக்கு தெரியும், ட்ரை பண்ணி பாருங்கள், இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள், சொல்லுங்க, ஃபோன் அடித்து சொல்லுங்க, இல்லாட்டி இல்லை என்ன பண்ணுங்க, இது பதிவு போடுங்க. இது உண்மையிலேங்க, அனுபவம் உண்மை, சரியாக வேலை செய்யும். ஆமாம்.
அடுத்து படையலுக்கு வெத்தலை பாக்கு படைக்கிறோமா சாமிக்கு, இல்லை படையலுக்கு வெத்தலை பாக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, வெத்தலையில் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை இருக்கா? ஆண் வெத்தலை பெண் வெத்தலை கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியாது. சரி, அது உங்களுக்கு தெரியுமா? மகிழ்ச்சி. சரி, நான் சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்கள் தெரியாது, அவர் தெரியும் சொன்னா சொல்ல சொன்னாரா? நான் சொல்லிடுறேன். சரி, இது எதுக்குன்னா, இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற கூட்டமும் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை வீடியோவிலும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு காரணம் இருக்குது. அதாவது எப்பயும் பெண் வெத்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நரம்பு இருக்கும். அதாவது ஒரே சீராக அப்படி நரம்பு இருந்துச்சு அப்படின்னா அது பெண் வெத்தலை. ஒரு ஒரு இங்கிட்டு ஒரு இது கொஞ்சம் விட்டு இன்னொன்று விட்டு இன்னொன்று இப்படி வரும் இல்லையா, அந்த கிளை மாதிரி அடுத்தடுத்த கிளையாக வரும். விட்டு விட்டு கிளை இருந்துச்சு, அது ஆண் நரம்பு, ஆண் வெத்தலை. ஒரு ஒரு கோட்டில் ஒரே ரெண்டு நரம்பும் ஒரே இடத்துல தான் ஆரம்பித்து வந்துச்சுன்னா அது பெண் வெத்தலை. தெய்வங்களுக்கோ இல்லாட்டி ஒரு ஒரு முக்கியமான விசேஷங்களுக்கோ படைக்கும்போது ஆண் வெத்தலை பெண் வெத்தலை ரெண்டு கலந்து படைக்கணும். இது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும், வெத்தலையை வாங்குகிறோம் சாமிக்கு படையில் வைக்கும், அப்போ அந்த படையில் நிறைவேறாதுங்கிறான். அதனால தான் சார் நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன் சார், எனக்கு வந்து எவ்வளோ பரிகாரம் செஞ்சேன் சார், பழிக்கலைங்கிறாங்க. ஸோ நம்ம சொல்லுவாங்க, அதாவது பக்கத்து என் ஆட்டோ ஓடல பக்கத்தில் கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க, கமெடிக்கு தெரியும் சொல்லுவாங்க. சார் நீங்கள் என்ன சார் புதுசு புதுசாக கதை சொல்கிறீங்கம்பாங்க. புதுசு புதுசாலும் கதை சொல்ல, இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க, சின்ன சின்ன கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். ஆண்வத்திலையும் பெண்வத்திலையும் கலந்துருக்கணும். அண்ட் தென் நீங்கள் எந்த சாமியை வணங்க போகிறீங்களோ, ஒருவேளை ஆண் தெய்வத்தை வணங்க போனீங்கன்னா முதல் வெத்தலை ஆண்வத்திலையாக இருக்கணும். பெண் சாமியை வணங்குறீங்கன்னா முதல் வெத்தலை பெண் வெத்தலையாக இருக்கணும். அப்போ அதனால தான் வெத்தலை கழுவி எடுக்க சொல்லுவான். நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணுற, கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே வைக்கிறோம். யாரும் நம்ம கழுவுறோமா? அது தெரியாது கழுவுறது. ஏன்னா இப்போ இன்றைக்கி நம்ம நடக்கிறது, இன்றைக்கி கோயில் வாசலில் பார்த்துருக்கீங்களா, நம்ம அப்படி ஒரு தட்டில் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, கொண்டு போய் அப்படியே வச்சுருறோம். இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. டோன்ட் டூ, இதெல்லாம் டோன்ட் டூஸ் அப்படின்னு சொல்லலாம். டூஸ் அப்படிங்கிறதுல அதை கழுவி வைங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஆண் வெத்தலை பெண் வெத்தலை கவனிங்க. எந்த சாமிக்கு படைக்கிறோ அதை மேலே வச்சு பழகுங்க. பாக்கு தயவுசு களிப்பாக்கு வாங்கி வைங்க. அந்த இன்றைக்கி வரக்கூடிய அந்த இந்த பாக்கெலாம் அதெல்லாம் வாங்கி வைக்காதீங்க. ஸோ களிப்பாக்கு வாங்கி வச்சு பழகுங்க. அதெல்லாம் நல்லா படையலுக்கு சாமிக்கு இதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் வெற்றி இலை, அது வந்து வெற்றி இலை வெற்றி இலை ரெண்டுமே அதுக்கு உண்டு வார்த்தை. அது பூக்காது, காய் கனி எதுவுமே வராது, ஒரு கொடி தான், கொடியில் வெத்தலை மட்டும்தான் வரும். சரிங்களா? அது எல்லா விஷயத்துக்கும் வச்சு வெற்றி தந்ததுனால தான் அதுக்கு வெற்றி இலைன்னு மாறினாங்க, இல்லாட்டி வெற்றி இலை தான் அதுக்கு பேர். அது எல்லா விஷயத்துக்கும் எல்லா இடத்துக்கும் வைப்பாங்க. கல்யாணம் காய்ச்சினாலும் சரி, நீங்கள் ஒரு பந்தயம் வைக்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன தேவை, வெற்றிலை. வெற்றிலை பார்க்குறதுச்சுன்னா அது முடிஞ்சு. கை ஒருத்தன் கையில் ஒருத்தர் கை மாற்றி விட்டுட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ள முடிஞ்சிச்சுக்கன்றான். வெத்தலை பார்க்க மாத்திரம் வீட்டில் போய் இன்னொருத்தர் வந்து பொண்ணு பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்போ தாலி கட்டுறதை விட பெரிய தாலி கட்டுறது, ஏன்னா இன்றைக்கி தாலி கூட கழி தூக்கிறான். வெத்தலை பாக்கு வச்சு தான் மாற்ற முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்க, பஞ்சாயத்தை கூட்டிடுவான். தாலி கட்டினது ஒருத்தன் தான், அவனுக்குள்ளே வேலை முடிஞ்சிடும், சொத்துக்குள்ளே தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனால் வெத்தலை பாக்கு பத்து பேருக்கு முன்னாடி மாற்றிருக்கோம், ஊரே பஞ்சாயத்து கூட்டிடுவாங்க. அதில் வெத்தலைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. அதில் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சாமிக்கு இனிமேல் படையில் எப்படி வைக்கணும் படை படைச்சிக்கல பார்த்துக்கோங்க. அதை கழுவி வைங்க, அதையும் முக்கியம். ரைட். அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் பெண்களுக்கு பிடிச்ச கலர், சேலையில் கடல் கலர் இருக்க முடியாது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா மெருன் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அப்படி தானேங்க, மெருன் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அப்புறம் மெருன் கலரில் பொட்டு வைக்கிறது, முதல்ல பொட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டிக்கர் வைக்க ஸ்டிக்கர் தான் வைக்கிறாங்க, ஸ்டிக்கர் தான் வைக்கிறாங்க. மீறி பொட்டு வச்சாங்கன்னா மெருனில் வைக்கிறாங்க. அது சிறப்பு அப்படின்னா கெனாட் அப்படிமா, அது தப்பு. மெருன் வந்து ராகுவை குறிக்கும், சிகப்பு வந்து செவ்வாயை குறிக்கும். நீங்கள் பெண்கள் இப்போ சொன்னார், அவர் நார்மலாக சொல்லும்போது சுக்கரன்னாரு, ஏயா சுக்கரன் மட்டும்தான் இருக்கா, சந்திரன் இருக்கு அப்படின்னு. சந்திரன் வந்தால் ஒரு குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்துடும், சுக்கரன் வந்தால் முடிஞ்சு போனால் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரும். ஸோ அதனால் சொல்கிறேன், சந்திரன் வந்தால் நல்லது தானே அப்படின்னு. மெருன் கலரு சண்டை சச்சரவு கோபத்தை தூண்டும். உங்கள் குடும்பத்தில் பாருங்கள், நீங்கள் மெருன் கலர் பொட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிற பாருங்கள். நான் சில அதாவது சமுதாயம் பற்றி பேசக்கூடாது, சில சமுதாயங்களை பற்றிலாம் பேசக்கூடாது, இருந்தாலும் இங்கே சொல்லுவோம். இந்த நம்ம வடநாட்டு பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வடநாட்டு பெண்கள் நீங்கள் அவங்க பொட்டு வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா, என்ன கலர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள்,
ரெட் கலர் வச்சுருப்பாங்க, பியூர் ரெட் வச்சுருப்பாங்க. பாருங்கள் சும்மா இல்லை, இங்கேயே வச்சுருப்பாங்க, வகுட்டிலே வச்சுருப்பாங்க. வகுட்டில் ரத்த கலரில் இருக்கும். யாரோ ஒருத்தராக மெரூன் கலர் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம ஆளுங்களில் யாரோ ஒருத்தர் ரெட் கலர் வச்சு பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படிங்க செல்வ வளம் பெருகும்? நான் சொல்கிறது விளங்குதுங்களா? நான் செல்வ வளம் பெறணும்னு வச்சுக்கோங்க, செல்வளம் பெருகணும்னு வச்சுக்கோங்க, என்ன வேணுங்க? மெருன் குறுக்க இருக்கக்கூடாது. மெருன் இருந்தால் சண்டை சச்சரவு, சண்டையில் ஜெயிக்கணும்னு சொல்லுங்கள், மெருன் போட்டுவோங்க. மற்றபடி செல்வ வளம் சேரணும், கணவர் நம் தம் நம்ம மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு ரெட்டு தான் வைக்கணும். ஸோ அதனால தான் நீங்கள் அந்த சமுதாயத்தை சொல்ல வேண்டிய சூழல். அவங்களோட அவங்க வீட்டில் பாருங்கள், சண்டை சச்சரவு இருக்காதுங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க அவங்க வீட்டில் செல்வ வளத்துக்கு பஞ்சமே கிடையாது. இன்றைக்கி திருப்பூரில் எவ்வளோ பேர் ஆள்றாங்கன்னு பார்த்துக்கோங்க, மதுரை எத்தனை பேர் ஆள்றாங்கன்னு பார்த்துக்கோங்க, சென்னையில் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, அவங்க யூஸ் பண்ணுற அந்த பொட்டோட கலர் என்னன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது பூராமே வசியம், அதாவது பணத்தை வசியம் பண்ணுறது, செல்வத்தை வசியம் பண்ணக்கூடிய வழி. அப்புறம் வீட்டில் உள்பக்கம்னாலும் சரி வெளிப்பக்கம்னாலும் சரி வடகிழக்கு மூலம் இருக்குது. அந்த வடகிழக்கு மூலையில் எப்பயும் நீர் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் நல்லது. நீராகவும் ஈரப்பதமாகவும் இருந்தால் அந்த இடம் சிறப்பை தரும். அது தவிர மற்ற எந்த இடத்துலையும் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. ஒருவேளை வீட்டில் மற்ற திசையில் நீங்கள் அந்த தண்ணி தொட்டி இதெல்லாம் போட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் அடைச்சிருங்க, வடகிழக்குக்கு கொண்டு போயிடுங்க. ஒன்று அப்படி வடகிழக்கு, அதாவது நீங்கள் நல்லா வாழணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தென்மேற்கு பாரமாகவும் உயரமாகவும் இருக்கணும். தென்மேற்கு பாரமாகவும் உயரமாகவும் இருக்கணும். அதே சமயம் வடகிழக்கு பாரம் குறைந்தும், அதாவது பாரம் இல்லாமலும் உயரம் குறைவாகவும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா செல்வ வளம் உங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த தென்மேற்கு அடைச்சிருக்கணும், வடகிழக்கு எப்பயும் திறந்திருக்கணும். வடகிழக்கு வழியாக செல்வ காற்று வந்துச்சுன்னா தென்மேற்கு வழியாக வெளியே போயிடக்கூடாது, அதை அடைச்சி உள்ளுக்குள்ளேயே சுத்த விடணும். ஏன்னா இந்த காத்தோ மற்ற எந்த விஷயமோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் 180 degrees தான் வெளியே ஏறும். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்கிறான், அந்த அதாவது ஒவ்வொரு சக்தி விசைக்கும் அதற்கு எதிர்விசை உண்டு. அதை இன்னொரு விஷயம் சொல்லுவார், எதிர்விசையாக இருக்கக்கூடாது, அதற்கு சமமான எதிர்விசைம்பார். அப்போ அந்த சமமான 180 degrees வெளியேறும். அதனால் அந்த வடகிழக்கு ஓப்பனில் இருந்துச்சுன்னா தென்மேற்கு அடைபட்டுருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே நீங்கள் வைக்கக்கூடிய பொருள் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியே போகாது, இது ஒரு காரணம். அது பணப்பெட்டி அங்கே தான் தென்மேற்கில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது உங்கள் உங்கள் வீட்டை விட்டு செல்வம் போகக்கூடாது. பத்திரம், தங்க நகைகள் இது மாதிரி இடம் இதெல்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்னா தென்மேற்கில் வச்சிங்கன்னா அது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகாது. அது ஒரு புதையல் மாதிரி வீட்டிலே தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள்லாம் இருக்குது. அந்த சிகப்பு கலர் துணி தான் அதில் வைக்கணும். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சிகப்பு கலர் ரிப்பன் நீங்கள் கட் பண்ணி போட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், பணம் சேரும். பாக்கு எப்படி அதில் போட்டு வைக்கணும், அந்த களிப்பாக்குன்னு சொல்லக்கூடியது 9 எண்ணம் போட்டு வச்சிங்கன்னா ஓகே குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வளம்புரி சங்கு, உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, கவலைகள் இருக்குது, இது மாதிரி இருக்குன்னா ஒருவேளை வளம்புரி சங்கு உங்கள் வீட்டில் பதிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நில வாசல்படி இருக்கு இல்லையா, அதில் சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு வளம்புரி சங்க பதிங்க. இன்றைக்கி வரக்கூடிய வளம்புரி சங்கெலாம் வளம்புரி சங்கு இல்லை. அது புறாமல் என்னதுங்க, டை போட்டு சும்மா பளிங்களை டை போட்டு இது போட்டு சேட்டு கடையிலேருந்து விற்கிறாங்க. நாங்கள் 90 ரூபாய்க்கு வாங்கி 900 ரூபாய்க்கு விற்கிறவங்க இருக்கா, 9000 விற்கிறவங்க இருக்கா, 90000 விற்கிறவங்களும் உங்கள் பேரில் பூஜை பண்ணி விற்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வளமுறை சங்குலாம் இன்றைக்கி வரக்கூடிய வளமுறை சங்கு அது ஒரிஜினல் கிடையாதுங்க. ஸோ வளமுறை சங்கு தேடி பாருங்கள், அதெல்லாம் 100000 கிடைச்சா அதில் ஒரு சங்கு கிடைக்கும். இன்றைக்கி 100000 வளமுறை சங்கு இருக்குது, இடமுறை சங்கு கிடைக்க மாட்டேங்கி, போய் கேட்டால் தர முடியாது. வடமுறை சங்கு இருக்குது சார், இடமுறை சங்கு இல்லைங்கிறான். அதையும் பாருங்கள், அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இருக்கிற எல்லா சங்கையும் கொண்டுட்டு வந்து ஃபேக்ட்ரியில் அரைச்சி திரும்ப டை போட்டு வெளியே வருது, வளமுறை சங்காக வெளியே வருது. ஸோ அது வளமுறை சங்கு இல்லை, அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் பார்த்தா தெரியும், உங்களுக்கு எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும், அதில் வெயிட்டு இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு போயிடும், பார்த்து வாங்கிக்கோங்க. ஒன்று அந்த பணப்பெட்டிகள் வைக்க வேண்டிய பொருள் வந்து 9 களிப்பாக்கு, 9 கொம்பு மஞ்சள், 9 கிழிஞ்சல் சங்கு, 9 தாமரை இதழ். இது கூட பணம் நகை இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களோட அந்த பணப்பெட்டியில் வச்சிங்கன்னா அது எப்பயுமே பணம் நிறைஞ்சிருக்கும், நகைகள் நிறைஞ்சிருக்கும். இதெல்லாம் செல்வச் செழிப்புக்கு முக்கியமான ஒரு ஆதாரம். அப்புறம்
ஈசான மூலையில் எப்பயுமே இந்த ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனியை ஒரு 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 பாத்திரத்தில் செப்பு பாத்திரப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி கண்ணாடி டம்ளர் சொல்லக்கூடிய அதுலேயோ தண்ணி ஊற்றி ஒரு எலுமிச்சங்கனியோ இல்லாட்டி வாசனை உள்ள மலர்களையோ வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லாட்டி டெய்லியோ மாற்றினீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த என்ன செய்யணும், அந்த ராஜகனி தீமையோ நன்மையோ எங்கேருந்து வரும் தெரியுமா, வடகிழக்கு இருந்தால் உள்ளே வரும். அந்த வரக்கூடிய தீமையை அங்கேயே சப்ரஸ் பண்ணிடும் இந்த ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை. அதனால் அங்கே வைக்கலாம். அதை டெய்லி மாற்றுறது சிறப்பு, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாக மாற்றணும். மாற்றி பாருங்கள், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுதுங்கன்னு பாருங்கள். எல்லாமே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் அனுபவித்து அதாவது அதை ஃபீல் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்துச்சுக்கிற விஷயத்த பண்ணி பாருங்கள், சரிங்களா? அடுத்து ஸ்வஸ்திக் சின்னம், இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸ்வஸ்திக் சின்னத்தை இதே மாதிரி தான் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஸ்வஸ்திக் சின்னத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் எப்பயுமே செல்வம் நிறைஞ்சிருக்கும். ரொம்ப முக்கியமாக அந்த அடகு கடைக்கெலாம் போனீங்கன்னா தெரியும், சேட்டு கடைன்னு சொல்லக்கூடிய அடகு கடைக்கெலாம் போனீங்கன்னா நம்ம கண்ணில் என்ன படுற மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு மஞ்சள் ரவுண்டு போட்டு அதில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸ்வஸ்திக்கெலாம் ரெண்டு இருக்குது, ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த பெண் ஸ்வஸ்திக் சின்னம், ஆண் ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு இல்லையா, பெண் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து சண்டை சச்சரவுகளை தரும், ஆண் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து செல்வ வளத்தை தரும். சார் என்ன சார் மாத்துறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹிட்லர் கொடியில், ஹிட்லர் அவர் கொடியில் இருந்தது வந்து பெண் ஸ்வஸ்திக் சின்னம், லெஃப்டில் இருந்துருக்கும். நம்ம வீட்டில் வரையினது ரைட் சைட்லேருந்து வரையணும். அப்படி வரைஞ்சிங்கன்னா அது வந்து பெண், சாரி ஆண், ஆண் வந்து சம்பாதிச்சு வெளியே, அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், சம்பாதிக்க வெளியே போய் திரையிடல் ஓடி திரவியம் தேடி கொண்டு விட்டு வீட்டுக்கு கொண்டு வருவார், ரைட்டுங்களா? அதுதான் ஆண், அது வந்து செல்வ வளத்தை பெருக்கித்தரும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா சார், எல்லார் வீட்லேயும் இது செஞ்சு தருமா அப்படின்னா ஒரு சின்ன ரூல் இருக்குது, சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது நல்லா வேலை செய்யும். அசைவம் அதாவது பிற உயிர்கள் கொல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வேலை செய்யும். ஒன்று சார், அப்போ எல்லாருமே அப்படி இருக்க முடியுமா? இன்றைக்கி 99% வந்து அசைவ பிராணிகள் தான் நம்ம மனிதர்கள் அத்தனை பேருமே எனக்கு தெரிஞ்சு. ஒரே 1% உலகம் பூரா நான் சொல்கிறேன், ஒரு 1% வேணால் சைவம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அது ரொம்ப ரேர் கேஸ் இல்லைங்களா? ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு இன்றைக்கி சைவம் சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே இந்த 100 வருஷத்துக்குள்ளே தான், இது அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் எல்லாருமே அசைவம் சாப்பிட்டவங்க தான். அந்த நீங்கள் ஹோமம் வளர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஹோம வளத்தோட ஃபைனல் என்னன்னு நினச்சிங்க, அதில் வந்து மிருகங்களை பழி கொடுப்பாங்க. அஸ்வமேத யாகத்தில் என்ன பழி கொடுப்பாங்கங்கிற விஷயம் கொண்டு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த குதிரையை வெட்டி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வெட்டி போடும்போது அதன் ஒவ்வொரு பகுதி, இது அந்த இந்த 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 இதை நடத்தக்கூடிய அந்த யாகத்தை நடத்தக்கூடிய எஜமானனுக்கு ஒரு பகுதி, யாகத்தை நடத்த தரக்கூடிய வேதாந்தி அந்த வேத விற்பனருக்கு ஒரு பகுதி, அந்த யாகத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு ஒரு பகுதின்னு சொல்லி அதை பிரித்து கொடுப்பாங்க. இது ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்புறம் சின்ன காலம் மாற 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 அந்த வேத விற்பனர்கள் வந்து முழுக்க சைவர்களாக மாறுறாங்க, ரைட்டுங்களா? மற்ற ஆட்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய இருக்காங்க, அதுலேயும் சைவ குறிப்புலாம் இருக்குது. அந்த அந்த சில சாதி பிரிவுகளில் சைவம் ஆட்கள்லாம் இருக்காங்க. இதில் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பயன்படுத்துகிறவங்க சைவம் சைவர்களுக்கு நல்ல வேலை செய்யும். நம்ம அசைவம் சாப்பிட்றவங்க பண்ணலாமா? பண்ணலாம். அட்லீஸ்ட் அன்றைக்கி பயன்படுத்துகிற அன்றைக்காவது கொஞ்சம் சைவமாக, அட்லீஸ்ட் 48 நாள் சைவமாக இருந்து அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பயன்படுத்திப்பார், உன்னோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் உன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீ சைவமே மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் முன்னாடியே வைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா இருக்க தானே ஃபாலோ பண்ண போகிறீங்க, நல்லா இல்லைன்னா அதை விட்டுற போகிறீங்கல்ல. சார் பண்ணி பார்த்தேன் சார் எனக்கு சரிவல்ல, அப்போ விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது சார், ஃபாலோ பண்ணு, லைஃப் டைத்துக்கும் ஃபாலோ பண்ணு, உன் உடம்பும் நல்லாயிருக்கும். முக்கியமாக உடம்பு நல்லாயிடும், சைவம் சாப்பிட்றவங்க உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், அசைவம் சாப்பிட்றவங்க எப்பயுமே ஒரு டைட்டாக இருக்கும், அதாவது ப்ரெஷரோடு இருப்போம், ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டு தள்ளி பார்ப்போம், கொஞ்ச நாள் தள்ளி பார்ப்போமே, வச்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை, செஞ்சு பாருங்கள். சரி, அப்புறம் யாருக்காவது அனுதினமும் ஒரு உயிருக்காவது டெய்லி தர்மம் பண்ணணும். நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறோம், அதில் தர்மம் பண்ணுறதுன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம எப்போ தர்மம் பண்ணுவோம் தெரியுங்களா, மிஞ்சிச்சுன்னா தர்மம் பண்ணுவோம், நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இருந்துச்சுன்னா தர்மம் பண்ணுவோம். அது தவறு, தர்மம் பண்ணுறதா இருந்தால் முதல்ல தர்மம் பண்ணிட்டணும், மிச்சத்தை தான் நம்ம சாப்பிடணும்.
இதை கடைபிடிச்சு பாருங்க, நம்ம லைஃப்பில் சூப்பராக வருவோம். அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம், முதல் சாப்பாடு எடுத்து காகத்துக்காவது வச்சுருங்க, காகத்துக்காவது வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க, அது உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, வைக்கும்போது வீட்டு மாடியில் கொண்டு போய் தான் வைப்போம், சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே எங்கே போய் வைப்போம் தெரியுங்களா, கிழக்கு பக்கம் உள்ள சோத்தில் வைப்போம் மேக்ஸிமம். எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் சொல்லுவோம், மேற்கு பக்கம் உள்ள சோத்தில் தான் வைக்கணும், மேற்கு பக்கம் உள்ள சோத்தில் தான் வைக்கணும். சார் என்னங்க சார்? ஆ ஆமாம், அது அதுதான் விஷயம். அட்லீஸ்ட் நீங்கள் அதை பழக்கி விடுங்க. எப்படி பழக்கலாம்னா, உங்கள் உங்கள் காகத்துக்கு மேற்கு பக்கம் ஒரு டேபிள் போட்டு, டேபிள் போட்டு சோ, அதாவது மேற்கு பக்கம் அடைச்சிருச்சு, இப்போ ஒரு வேளை ஒட்டிச்சோரு பக்கத்து வீடோட ஒட்டி போச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு பலகையை, மரப்பலகையோ இல்லாட்டி இரும்பாலான ஒரு இதுலையோ ஒரு ரெடி பண்ணி அதில் சாப்பாடு வச்சு பழகி பாருங்கள். இப்போ பாருங்கள், பழகினக்காக டெய்லி வந்துடும். அதுக்கு பிஸ்கட்டோ, எங்கள் எங்கள் ஆளாக இருக்காங்க, மிச்சர் போடுற ஆள் இருக்கான், சேவ் போடுற ஆள் இருக்கான், வடை போடுற ஆள் இருக்கான், இப்படிலாம் இருக்காங்க, அதெல்லாம் போட்டு பழகி பாருங்கள், பழகிடும். நம்மகிட்ட வந்து கையில் உட்காருங்க, புறா மாதிரி கையில் உட்காருங்க, கிளி மாதிரி உட்காருங்க, பழகின மாதிரியே உட்காரும். ஸோ அந்த மேற்கு பக்கம் உள்ள சோத்தில் வச்சு பழகுங்க, கிழக்கு பக்கம் வைக்காதீங்க. வடக்கு வாயு மூலையில் சென்டர் பண்ணி வைங்க, சென்ட்ரு மேற்கு பக்க சோகத்தில் சென்டர் பண்ணி வச்சுருங்க, வச்சிங்கன்னா பெஸ்ட்டாக. ஏன்னா மேற்கு, அதாவது சூரியன் உதிக்குது அது மறையுது, நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு கொடுக்குறது, மறைந்த முன்னோர்களுக்கு கொடுக்குறதுங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த பக்கம் வச்சு பழகுங்க. இது ஒன்று. அடுத்து திருமண பொருத்தம் பார்க்கும் போல ஜோதிடர்களுக்கு பார்த்து கவனமாக வச்சு கொடுங்க, அது ஜோதிடர்களுக்கும் நல்லது, நம்மளை நாடி வர்றவங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாட்டி பெரிய, இல்லாட்டி திருமண பொருத்தமே பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க, வேறு ஆளாக பார்க்க சொல்லிடுங்க. ஏன்னா அதுதான் ஒருத்தர வாழ்க்கையோட ஆரம்ப புள்ளி. ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் மானம், மரியாதை, கௌரவம், இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த மூணையும் நம்ம சொல்லும் போது அதெல்லாம் தொடச்சி விட்டு போயிடுவோம். ஆனால் இதை லைஃப் டைத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல பாருங்க, மான மரியாதை கௌரவம் உள்ள குடும்பம் பாருங்களேன், அவன் அந்த ஊர்லேயே நாட்டாமையாக இருப்பான். பார்த்துருக்கீங்களா அந்த குடும்பம் பாருங்கள், நல்லா நாட்டாமையாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த கோயில், கோயில் தேரோட்டம், கோயிலில் விழா நடக்கிற அவன் தான் முதல் மரியாதை வாங்கக்கூடிய ஆளாக இருப்பான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு அந்த மானம் இருக்குது, மரியாதை இருக்குது, கௌரவத்தை காப்பாற்றுறதுனால. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்மளோட தேவைகளுக்காக சில விஷயங்களை பூரா திறந்துடுறோம். அதனால் மகாலட்சுமி நம்மளோட விலகி போய்ட்டு வரலாம். இது பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயமா தான், என்ன சார் நடைமுறையில் நடக்கிறதான சொல்கிறீங்க, ஆனால் உண்மை அதுதான். அதை நினச்சி பார்க்குறது கிடையாது, நம்ம யோசிச்சு பார்க்குறது கிடையாது, அதான். ஸோ அதை யோசிச்சு பார்த்து செஞ்சு பாருங்களேன், இந்த மான மரியாதை கௌரவத்தை காப்பாற்றி பாருங்களேன், உங்களுக்கு செல்வம் தானாக சேரும், மரியாதை தானாக சேர்ந்துடும், மரியாதை தானாக சேர சேர எல்லாமே கூடிடும், அதான் விஷயம். அடுத்து சந்தோஷம் தர, சந்தோஷமாக தரக்கூடிய ஒரு விஷயம், அன்னை மகாலட்சுமியும் சுக்கிரன் குபேரன் இவங்கெல்லாம், இவங்க மூணு பேரும் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவங்க. நம்ம உடல் பாகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடுப்புக்கு மேலே உள்ள பாகம் குருவின் பாகம், இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகம் வந்து சுக்கிரனோட பாகம், சரிங்களா? இதில் நம்ம அணியக்கூடிய ஆபரணங்கள், மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டல் சொல்லும்போது வெள்ளியும் தங்கமும் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். மூக்குத்தி, கம்மல், இந்த கழுத்தில் போடக்கூடிய செயின், இது மாதிரி விஷயங்கள்லாம் வெள்ளியில் போடுறத அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக விரலில் வெள்ளியில் மோதிரம் போடுறோம் பார்த்தீங்களா, அது மோதிர விரலை தவிர வேறு எந்த விரல்லையுமே வெள்ளியில் போடக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. நல்லா, ஏன்னா ரொம்ப பேருக்கு இதில் கல் கல் சொல்லுவோம்ல, சக்சன் பண்ண முடியல, கல் ராசிக்கல் வெள்ளியில் போட்டு நடு விரலில் போடுங்க, சுக்கர விரலில் போடுங்க, அதில் போடுங்க, இதில் போடுங்க சொல்கிறோம் இல்லையா, நடு அந்த மோதிர விரலை தவிர மற்ற எந்த விரல்லையும் வெள்ளி போடக்கூடாது, எல்லா விரலையும் தங்கம் மட்டும்தான் போடணும், மோதிர விரலையும் தங்கம் போடுறது பெஸ்ட்டு, ரைட்டுங்களா? அண்ட் தென் இடுப்பில் இருந்து இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் தங்கத்தை தொடவே கூடாது, வெள்ளி தான் போடணும். இன்றைக்கி எத்தனை பொம்பளை ஆளுங்க காலில் கொலுசு பார்த்துறீங்களா, தங்கத்தில் போட்டுட்டு அலையிறாங்க பார்த்துறீங்களா, போடக்கூடாதுங்க. அப்படி போட்ட அந்த, அதாவது யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லவல்ல, காலம் என்ன பண்ணும் அவங்கள அப்படின்னா, அவங்களோட கேரக்டரை மாற்றும், அவங்களோட சூழலை மாற்றி அவங்கள தப்பு செய்ய தூண்டும், அவங்கள தவறான வழியில் கொண்டு போய் கூடிய சீக்கிரம் தவறான பெண்ணுன்னு பேச்சு வாங்க வச்சிடும்.
ஸோ அதை கொஞ்சம், அதாவது இடுப்பும் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியிலையும் தங்கம் அணியாதீங்க, இடுப்புக்கு மேலே உள்ள பகுதியில் வெள்ளி அணியாதீங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த முஸ்லீம் அவங்க இருக்காங்க மார்க்கம், அவங்க வந்து தங்கமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொல்லிங்களா, தங்கம் வந்து சூடை கடத்தும், சூடை வெளியே கடத்திடுங்க. அதாவது இடுப்புக்கு கீழே தங்கத்தை அணியக்கூட சொன்ன காரணம் என்னென்னா, இடுப்புக்கு கீழே சூடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்கிறது தாம்பத்தியம், செக்ஸுவல் லைஃப் அவங்ககிட்ட இருக்காது. அதில் தான் வெள்ளி அணிஞ்சிங்கன்னா அங்கே அந்த ஒரு சூடை வந்து மெயின்டைன் பண்ணும், மெயின்டைன் பண்ண அந்த சூடு இருக்கணும், இருக்க வேண்டிய சூடு அங்கே இருக்கணும். இருந்துச்சுன்னா அவங்க அந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, மார்க்கத்தில் தங்கத்தை அணியாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் உடம்புல உள்ள சூடுலாம் வெளியே போயிடும். அவன் உடம்புல உள்ள சூடு வெளியே போச்சுன்னா அவன் வந்து சூடு இல்லாமல் குளிர்ச்சியாக இருந்தானா அவங்களோட உணர்ச்சி இருக்காது, அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க அதை அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் என்ன சொல்லுவோம், இடுப்புக்கு மேலே தங்கம் அணிஞ்சிக்கோங்க, இடுப்புக்கு அது கீழே உள்ள பகுதியில் வெள்ளி அணிஞ்சிக்கோங்கன்னு சொல்கிறோம். இது முக்கியமான தாந்திரிக பரிகாரத்தில் முக்கியம். வேற கலரில் இப்போ ஆம்பளையாள் பொம்பளையாளுக, இப்போ ஆம்பளையாள் முக்கியமாக பாலாக்கெலாம் சொல்லணும், காவி உடை அணிஞ்சிட்டு அலையிறார். அடிக்கிறக்க காவி, காவியில் அந்த வேஷ்டி கட்டிட்டு அலையிறார். காவி வேஷ்டிலாம் கட்டக்கூடாதுங்க குடும்பத்தில் இருக்க ஆளுங்க. அது வந்து ஞான வழி, ஞான வழிக்கு கொண்டு போயிடும் உங்களை வந்து குடும்பத்திலேருந்து, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பிரித்து கொண்டு போயிடும் காவி உடை. ஸோ கலர் அணிஞ்சிக்கிறது சிறப்பு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கல்யாண பட்டு சேலை எடுக்கிற பார்த்தீங்களா, அதில் மெருன் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த கல்யாண பட்டு சேலையை தான் நீங்கள் ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் கட்டுவீங்க, அடுத்து வரக்கூடிய கல்யாண நாளுக்கு. புதுச்சேலை வீட்டுக்கார்ட நீங்கள் சண்டை போட்டு வாங்கிக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் கல்யாணத்தை அன்னைக்கு கட்டுற அந்த கல்யாண சேலையை ஒவ்வொரு கல்யாண வருஷமும் கட்டி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சுபிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். பட்டுப்புடவை கட்டுறதே எதுக்கு தெரியுங்களா, அது சொல்லுவோம் 1000 பூச்சிகளோட தவம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 1000 கிடையாது, லட்சக்கணக்கான பூச்சி, ஒரிஜினல் பட்டு எடுக்கிறதா இருந்தால் லட்சக்கணக்கான பூச்சிகளையும் தவம். அது அந்த தவத்தினால் கிடைச்ச அந்த பட்டு நூலிலே தான் உங்களுக்கு இது செய்கிறாங்க, அதுதான் உங்களோட அந்த தோஷத்தை போக்குது. அதுக்காக தான் பட்டு சேலை கட்டி தான், பட்டு வேஷ்டி கட்டி தான் கல்யாணம் நடத்தணும். அது நமக்கு தெரியாது, அது நமக்கு புரிகிறது இல்லை. ஏன் பட்டு வேஷ்டி இன்றைக்கி என்னாச்சுன்னா, பட்டு வேஷ்டிங்கிறது பட்டு சட்டைங்கிறது என்னாச்சுன்னா, என்னோடய செல்வச் செழிப்பை வெளியே காட்டுறதோட ஒரு குறியீடாக மாறிப்போச்சு. அவர் 5000 தான் சேலை எடுத்தாருங்க, 50000 எடுத்துடலன்னு சொல்லி சண்டை போடுறாங்க, அது அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து உண்மையை சொல்லப்போனால், ஏதாவது பொண்ணுக்கு தோஷம் இருந்தாலோ பையனுக்கு தோஷம் இருந்தாலோ அந்த தோஷத்தை நீக்கி அந்த 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 கல்யாண நாள் அன்னைக்கு தோஷம் நீங்கணுங்கிறக்காக தான் அந்த பட்டில் சேலை கட்டுறது எல்லாமே. அதனால தான் இந்த வண்ணம் பயன்படுத்தும் போது காவி கலரை குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க தயவு செய்து பயன்படுத்தாங்க. அந்த மனசு பக்குவப்படணும், மற்ற விஷயம்லாம் வேணும்னா கருப்பு கலர் உடைய அணியலாம், அது உங்கள் கோபத்தை மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அந்த கருப்பு கலர். ஆனால் சூடை உள்ளே வாங்குவோம், ஏன் அதை தான் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருந்துச்சு அதை சூடாக்கும், அந்த மாதிரி அதை கவனமாக எடுத்துக்கோ. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சிம்மராசிக்காரர் இருக்கார், சிம்மலக்னக்காரர் இருக்கார், 8வது பிறப்பு இருக்கிறாரு, 8வதாக பிறந்த ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரர் இருக்கா, சிம்ம லக்னக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அஷ்டபதியில் பிறந்தவன் இருப்பான்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்டலாம் நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு எடுத்தாப்புல, வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டுக்கு உள்ளவன் பாருங்களேன் பயந்து சாவான், அவன் பயந்துக்காவான். உங்கள் வீட்டில் சிம்மராசி இருக்குது ரைட்டு வச்சுக்கோங்க, சிம்ம லக்னம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏற்று விட்டுக்கார் என்னவா ஆள், அவன் வந்து உங்கள் வீட்டில் வந்து வம்புல வச்சுக்கூடாது, உங்கள் வீட்டில் அவன் வம்பு வச்சுக்கூடாதுங்க, வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, சோழி முடிச்சு அவன் சொல்லி முடிச்சிடும். சரி, நம்ம வீட்டுக்கு எடுத்தாலும் ஒருத்தர் இருக்கிறார் ரைட்டா, அப்போ நம்மளுக்கு அவனை பகைக்கக்கூடாது. ஒன்று, ஒருவேளை பகைக்க வேண்டிய சூழல் வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்காங்க. ஒன்று, நம்ம வீட்டுக்கு வீட்டில் அந்த சோகத்தில் பிள்ளையார் சிலையை பதிச்சு வச்சு அதை டெய்லியுமே, அதாவது முச்சந்தி வீட்டுக்கு வைக்கிற மாதிரி வச்சு அதுக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்தால் இது சப்ரஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செடி, அதாவது பூச்செடியோ அது மாதிரியோ இல்லாட்டி முன்னுக்க வேப்ப மரம், வெள்ளருக்கன் செடி, இதை ரெண்டும் இணைச்சி வச்சு வளர்க்கணும். வெள்ளருக்கனும் வேப்பம் செடியவும் சேர்த்து வச்சு வளர்க்கணும். அது பெருசாக வளருது இல்லையா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதை வளர்க்க முடியாத சூழல் வரும் இல்லையா, அதனால் ஒரு லெவல் வந்தோன்னே நீங்கள் காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை பதிச்சு வச்சுட்டு திரும்பி ஒரு பூச்செடியில்
வெள்ளருக்கும் செடியவும் இதையும் சின்னதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன், நம்ம உயர வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் அங்கே வச்சிட வேண்டியது, இங்கே வீட்டில் வளர்க்க வேண்டியது, கொண்டு போய் வைக்க வேண்டியது, இப்படி மாற்றி மாற்றி செய்கிறது மூலமாக நீங்கள் ரெண்டு மூணு வேலையை செஞ்சிடுறீங்க. ரைட்டுங்களா? ஒன்று, மரம் நட்டுட்டீங்க, அதில் சேர்த்து ஏற்ற வீட்டுக்காரனோட அந்த கண்ணூரையோ மற்ற ஏதோ விஷயத்தையோ நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டேதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு ஏற்றாப்புல சிம்ம ராசி, கிருத்திகை நட்சத்திரம், அஷ்டமி திதி, எட்டாவது பிறப்பு இவங்கள இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் பகைக்காதீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரனு பார்த்து பகைச்சிடாதீங்க, அதுவும் கஷ்டம், பார்த்துக்கோங்க. அப்புறம் புறா வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த நினப்பை விட்டுருங்க. பூனை வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நினப்பை விட்டுருங்க. நாய் வளர்க்கலாம், வளர்க்காதீங்க. காட்டுக்கு வளர்த்துக்கோங்க. காட்டு பண்ண வீடு வச்சுருக்கீங்கன்னா அங்கே வளர்த்துக்கோங்க, வீட்டில் வளர்க்காதீங்க. வளர்த்திங்கன்னா இது பூராமே தோஷம். இந்த முயல் குட்டிலாம் வளர்க்குறாங்க பார்த்திங்களா, முயல் குட்டிலாம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் குட்டியே போடும். அமாவாசை அன்னைக்கு குட்டி போடும். அந்த அமாவாசை குட்டினா அப்போ என்ன அர்த்தம், அது கர்ம வினைன்னு சொல்லுவான். அப்போ அதெல்லாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா அதோடய கர்ம வினை நம்மளை பிடிச்சிடும். அதெல்லாம் இதெல்லாம் வளர்க்குன்னு ஆசைப்படுற ஆட்கள்லாம் அதை மறந்துடுங்க. ரைட்டுங்களா? எப்படிங்க ஐயா? நாயில்லா வீடு இல்லைங்க சார். அந்த வீட்டில் பூரா பாருங்கள் சார், என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சார். முக்கியமாக அது அதாவது நீங்கள் வளர்க்கலாங்கம்மா. இப்போ வளர்க்கும் போது அதோட சில சின்ன விஷயங்களுக்குலாம் ஊசி போட்டு இது பண்ணிடுறோம், நம்மளே அதை தடுக்கிறோம், அதோட இன்பத்தை தடுக்கிறோம், மற்ற விஷயத்தெல்லாம் தடுக்கிறோம். அண்ட் தென் அது என்ன பண்ண, வீட்டில் பிள்ளை குட்டி பிறக்கக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு, வீட்டில் நாய் வளர்க்குறவங்க வீட்டில் பாருங்கள், குழந்தை இல்லாமல் இருக்கும். இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இருக்கா? இருக்காது. ஏன்னா வீட்டில் குழந்தை இருக்காது. ஏன் தெரியுங்களா? அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா இதுக்கு வைக்க வேண்டிய பால், இதுக்கு வைக்க வேண்டிய சாப்பாடெலாம் குழந்தைக்கு போய்டும். இது எண்ணம் போடும், அதோட எண்ணம் போடும். அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அதை நடத்தி காட்டும். அதுக்கு தான் சொல்லுவார். ஏன்னா நாய் திருவாதிரன்னா நாய். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் அதெல்லாம் வீட்டில் வளர்க்காதீங்க. சார் என்ன சார் இப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. சில விஷயங்கள் அதுதான், அது அப்படி தான் நினைக்கும். பூனையும் அப்படி தான் நினைக்குங்க. பூனை வந்து அம்மா வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு வந்து அதெல்லாம் தோஷம். அந்த பச்சை தோஷம், விருச்ச தோஷம் இப்படி ஒவ்வொரு தோஷமும் நான் சொல்லுவோம். அந்த தோஷத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், ஜோதிடத்தில் தோஷங்கள் பரிகாரங்கள்னு. அந்த புத்தகத்தில் பாருங்கள், இது பூரா நான் எழுதியிருப்பேன். வீட்டில் நாய் வளர்க்காதீங்க, பூனை வளர்க்க ஏன் வளர்க்கக்கூடாதுங்கிறது காரணத்தை எழுதியிருப்பேன். இதெல்லாமே அந்த 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 குடும்பத்தில் குழந்தை குட்டி வளர விடாது, அது சொல்லுவார். அப்புறம் குளிச்சுட்டு ஈர உடையோட சாமி கும்பிட்றோமா? ரொம்ப பேர் ஈர உடையோட சாமி கும்பிட்றோமா? அது செய்யக்கூடாது. அது இவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், எங்கள் கூட படிக்க வந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஈர உடையோட சாமி கும்பிட்டீங்கன்னா அது ஆகாது. அந்த ஈமக்கிரியைன்னு சொல்லக்கூடிய அந்த இறப்பு வீட்டை தவிர மற்ற எந்த இடத்துலையும் ஈர உடையோட எந்த சடங்கும் செய்யக்கூடாது. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தில் ஈர உடையை பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது, சாமி கும்பிட வேண்டிய சூழல் இருக்குன்னா ஓர் உடை தான் வச்சுருக்கோம், அது ஈர உடையாக இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓம் அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லி ஏழு முறை காற்றுல வீசி போட்டு நீங்கள் கட்டிக்கலாம். அது வந்து காஞ்ச துணிக்கு சமம். ஓம் அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லணும். அது ஏழு முறை சொல்லிப்பட்டு வீசி காற்றுல வீசி போட்டு நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா ஓகே. அதில் ஒரு முக்கியமான விஷயம், சாமி கும்பிடுவது ஓருடையுடன் சாமி கும்பிடக்கூடாது. அது ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல. ஓருடையுடன் சாமி கும்பிடக்கூடாது, ஈருடையுடன் சாமி கும்பிடணும். அப்போ ஆம்பளையாளுக்கு கேரளாலாம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி கட்டி மேலாடை அணிய மாட்டாங்க, வேஷ்டி கட்டிருக்கானா உள்ளுக்குல டவுசர் போட்டுக்கணும், இல்லாட்டி வேஷ்டிக்கு மேலே ஒரு துண்டு கட்டிக்கணும். வெறும் வேஷ்டினா அது ஓருடை, அதுக்கு மேலே துண்டு கட்டினீங்கன்னா ஈருடை. விளங்குதுங்களா? உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஓருடையுடன் சாமி கும்பிடக்கூடாது, அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லலாம், வள்ளூர் தலை. வள்ளூர் நீங்கள் இப்போ கூட ஒரு படம் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக, விஜய் நடித்த படம் நினைக்கிறேன், கழுகு. சரி, கழுகுங்கிற என்ன அப்படி ஒரு படம் லாஸ்ட் வந்துச்சு. அதில் ஒரு ஒரு இல்லை
லியோ லியோ லியோ, அதில் ஒரு 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 பறவையை காமிப்பாங்க இல்லையா, அது ஆந்தை இல்லைங்க, கழுகு, கழுகு பையன், கழுகு காட்டுவாங்க. அதோட கழுகோட தலையை வந்து தடவி கொடுக்கக்கூடாதுங்க, கழுவோட தலையை தடவி கொடுக்கக்கூடாது, புறாவை தொடக்கூடாது, முயலோட காதை தொடக்கூடாது, காக்கையை தொடவே கூடாது, குரங்கை தொடக்கூடாது, மாட்டு கொம்போட உச்சி இருக்கு பார்த்தீங்களா அதை தொடக்கூடாது, வவ்வாலை தொடக்கூடாது, பூனையோட நாக்கை தொடவே கூடாது. இதெல்லாம் ஒரு சம்சாரி தொட்டான்னு வச்சுக்கோங்க, நான் சொல்ல சம்சாரி தொட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கையில் எல்லாமே போயிடும், மனைவி மக்கள் செல்வம் எல்லாமே போயிடும். அதனால தான் இதெல்லாம் வச்சு குரங்கு குரங்கு வித்தியெல்லாம் காட்டுற வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவனுக்கு பொண்டாடி இருக்கா பிள்ளை இருக்கான்னு பாருங்கள், எதுவும் இருக்காது. குரங்கு வித்தை காட்டிக்கிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களா ரோட்டில், அவனுக்கு அதெல்லாம் இருக்காதுங்க. இதெல்லாம் சொல்லும் போது என்னங்க சார் இதெல்லாம் சொல்கிறீங்களா, இது நடைமுறையிலான நடைமுறையில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், வேணால் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்ன செய்யுதுன்னு பாருங்கள், அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க, இது இதெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ இது இது எல்லாமே சின்ன சின்ன, அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள். இந்த தவறுகளை திருத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் செல்வ வளத்தோடையும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றியை குறிக்கிறேன். அதோடு சேர்த்து ஸ்ரீ ஸ்கந்தகுரு அறக்கட்டளை இவங்களோட குழு மென்மேலும் வளரணும். இப்போ இப்போ நடத்திக்கிட்டு இருக்க இந்த மாதாந்திர கருத்தரங்கம் வந்து மாநாடாக நடத்தணும், மாநாடாக நடத்தணும், வருஷத்தில் ஒரு மாநாடு, அடுத்து அது மாபெரும் பேரணியாக, அதாவது அதாவது தலைநகரில் நடத்துகிற அளவுக்கு மாபெரும் பெரிய உங்களோட அறக்கட்டளையாக மாறணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ரைட், என்னோடய பேர் ஜோதிடர் குரு நாகராஜன். என்னோடய அந்த அலைபேசி எண் 98 432 19 99 0. ஸோ இது என்னோடய என்னோடய அலைபேசி எண். இதில் என்னை அழைச்சி உங்களோட சந்தேகங்களை மேலும் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சார் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க, நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இனி எந்தெந்த விஷயங்கள் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருநாதரை கௌரவிக்கும் விதமாக ஸ்ரீ கந்தகுரு அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.